அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு நல்ல சுவையாக இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடாகினதும் தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுருவோம். எண்ணெய் சூடாகினதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஆறு உள்ளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துருவோம். மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துருவோம். கருவேப்பில ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடுவோம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இப்படி கீறி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடுவோம். அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி எடுத்துருவோம். வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் தக்காளி கூடுதல் ஆட் பண்ணினா இறால் குழம்பு நல்ல சுவையாக இருக்கும். தக்காளி நல்லா அவிஞ்சி குழஞ்சி வரும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததும் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிடுவோம். தூளை ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இதோட அரை டீஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் ஆட் பண்ணிடுவோம். இனி வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். உப்புகள் எல்லாம் நேரத்தோட சேர்த்தபடியா அளவுக்கு பார்த்து போட்டுக் கொள்ளுங்க. ஒரு 8 நிமிஷம் மூடி விட்டுருவோம். திறந்து பார்த்துருவோம். கிரேவி ரெடி ஆயிட்டு ஒரு கிலோ ரால் எடுத்து கிளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சிருக்கிறேன், இதை இப்ப கிரேவியோட ஆட் பண்ணிடுவோம். குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இறால் எல்லாம் இறால் வந்து நிறைய நேரம் அவிச்சா சுவை குறைவா இருக்கும். அதனால கிரேவி எல்லாம் ரெடி ஆகின பிறகு இறாலை போட்டு ஒரு 4-5 நிமிஷம் அவிச்செடுத்தா போதும். குழம்போட சேர்ந்து இறாலும் 4 நிமிஷம் அவிஞ்சிட்டு இப்ப எங்களோட இறால் குழம்பு ரெடி ஆயிட்டு மல்லி இலையை தூவிட்டு இறக்கி எடுத்துருவோம். Thank you for watching.